என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் சில விஷயங்களை நாம் யோசித்து நிதானித்துதான் முடிவெடுக்க வேண்டும். அவசரப்பட்டு எடுத்தோம் ஆனால் நமக்கு அதுவே மிகப்பெரிய ஆபத்தாக மாறிவிடும். புரிகிறதா? எதுவாக இருந்தாலும் சுற்றி யோசித்து முடிவெடு. இதற்கு முன்பெல்லாம் நீ யோசித்துதான் முடிவெடுத்தாய். அதெல்லாம் நன்றாகத்தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது சில நாட்களாகவே நீ நிதானமாக முடிவெடுக்கவே இல்லை. எல்லா விஷயத்திலும் அவசரத்துடனேயே இருந்து கொண்டு இருக்கிறாய். என்னுடைய தங்கமே, அவசரம் போதும், இதற்கு மேல் அவசரப்படாதே. எவ்வளவோ விஷயங்களை பார்த்து பார்த்து செய்து நீ இப்பொழுது எதற்காக அவசரப்படுகிறாய் என்பது எனக்கு புரியவில்லை. இப்பொழுது சில காலங்களாக நீ செய்யக்கூடிய அனைத்து விஷயமும் காலதாமதமாகி கொண்டுதான் இருக்கிறது. அதனால் எல்லா விஷயமும் அப்படியே ஆகும் என்று ஒரு பொழுதும் நினைக்காதே தங்கமே. எல்லாவற்றையும் மாற்றும் நான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் எது எது எப்பொழுது நடக்க வேண்டும், எப்பொழுது செய்ய வேண்டும் என்பது எனக்கு நன்றாகவே தெரிந்தது. அவசரம் வேண்டாம். அது போலவே ஒரு விஷயம் நடக்கவில்லை, அது காலம் கடத்தி கொண்டே இருக்கிறது என்பதனால் கோபத்தையும் அந்த விஷயத்தின் மீது காட்டவும் வேண்டாம். அந்த கோபத்தை உன் பக்கத்தில் இருப்பவர்கள் மீதும் காட்ட வேண்டாம். நீ எப்பொழுதும் சுதாரிப்பாகவே இருந்தால் மட்டுமே போதும். உன் வாழ்வில் நீ சகலங்களையும் பெறலாம். நீ எப்பொழுதும் ஒன்று சொல்கிறேன், காதில் வாங்கிக்கொள். எப்பொழுதும் தெய்வத்தின் மீது கோபம் காட்ட வேண்டாம். எந்தெந்த நாள், எந்தெந்த கிழமை நீ எந்தெந்த கோவிலுக்கு செல்வாயோ செல். வீட்டில் நல்லபடியாக பூஜை செய். உனக்கு எதுவுமே இப்பொழுது நடக்கவில்லை என்பதற்காக எதையுமே நீ தள்ளி போடாதே, எதையும் செய்யாமல் நிறுத்தாதே. உன்னுடைய கடமையையும் உன்னுடைய விஷயங்களையும் சரியாக செய். நிச்சயமாகவே அதற்கான நற்பலன்கள் உன் வாழ்வில் கிடைத்திடும். நீ ஏகப்பட்ட குழப்பத்தில் இருக்கிறாய். அதனால்தான் எல்லா விஷயத்திலும் அவசரப்படுகிறாய். இப்பொழுது கூட நான் சொன்னேன் அல்லவா, நீ வணங்கிய பூஜைகளை கூட இப்பொழுது எல்லாம் தவறாக நடக்கிறது என்பதனால் விட்டு வைத்திருக்கிறாய் என்று. அப்படியெல்லாம் செய்யாதே. உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ தெய்வத்திற்கு செய். உன்னுடைய வழிபாடுகளை தொடர்ந்து செய்து கொண்டே இரு. அதற்கான நல் பலன்கள் உன் வாழ்வில் நிச்சயமாகவே கிடைக்கும். நீ யோசிக்கும் அளவுக்கு எந்த ஒரு பெரிய ஆபத்தும் உன்னை நெருங்காது. உன் வாழ்வில் உன்னை சீரும் சிறப்புமாகவும் நல்ல முறையில் வாழ வைக்கவும் நான் இருக்கும் பொழுது நீ யாரையும் நினைத்து நீ அமைதியாக இரு. உன்னுடைய செயலை செய். உனக்கானதை நான் உன்னிடம் தேடி வந்து சேர்ப்பேன். இந்த சாயை நீ நம்புகிறாய் அல்லவா? இந்த சாய் ஆகிய நான் உன் வாழ்வில் அனைத்தையும் நிரப்பி மங்களகரமான விஷயங்களை செய்து உன்னை மேலும் மேலும் உன்னை வாழ வைத்து கொண்டே இருப்பேன். எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய் நான். ஓம் சாய்ராம்.